சார்ந்த தாய்மார்களே, உங்களுடைய அன்பிற்கெல்லாம் நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகின்றோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். மணி பாருங்க, 11 மணிக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆற்காட்டிலே 11 மணிக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். தாமதமாக வந்தும் கூட நம்முடைய சகோதர சகோதரிகள், நீங்கள் யாருமே உங்களுடைய இடத்தை விட்டு நகராமல் இந்த அற்புதமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையிலே நீங்கள் பங்கேற்று தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனுடைய வெளிப்பாடு ஆற்காட்டில் 11 மணிக்கு நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் காவல்துறை தன்னுடைய நேரத்தை தாண்டி கடமையில் இருக்கின்றார்கள். இந்த கடினமான சூழலை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த யாத்திரையில காவல்துறை அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, நான் அதிக நேரத்தை எடுப்பது தவறாக போய்விடும். என்னுடைய உரை என்பது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். ஐயா, பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஆற்காட்டிலே பொதுக்கூட்டத்திற்கு நான் வருகின்றேன் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே உங்களிடம் நான் பேசுகின்றேன் தலைவரா. நேரம் ஆயிருச்சு. அதனாலதான் நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும், சாப்பிடாம நிக்கிறீங்க, பெண்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். அதற்காக அதிக நேரத்தை எடுத்தால் அது தவறாகிவிடும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. நம்முடைய ஆட்சியில, 2வது 5ஆண்டு கால ஆட்சியில, இது தேர்தல் வருவதற்கு முன்பு கடைசியாக கூடுகின்ற பாராளுமன்றம். அதிலே பிரதமர் அவர்கள் பேசிய சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். 2024 தேர்தல் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மாற்றம் வரும் என்பதை பிரதமர் பாராளுமன்றத்திலே இன்று என்ன பேசினார் அப்படிங்கறத உங்க முன்னாடி வைக்கிறேங்க. ஐயா, பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், 2014 காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சு, இந்தியாவுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் வருவதற்கு இன்னும் 30 ஆண்டுகள் வேண்டும் என்று. அதாவது 2044 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறியிருப்போம் என்று 2014 காங்கிரஸ் சொன்னார். ஐயா, 2014 இந்தியா 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. நமக்கு மேல 10 நாடுகள் இருந்தார்கள். காங்கிரஸ் 11 3வது வருவதற்கு வைத்த இலக்கு என்பது 30 ஆண்டுகள். ஐயா, 9 ஆண்டுகள் இன்னைக்கு நாம 2014 ஆரம்பித்த நம்முடைய அரசியல் பயணம் 2024 ஆரம்பத்தில் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம். உங்களுடைய அன்பையெல்லாம், ஆதரவெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து 2024 3வது முறையாக அவர் பிரதமராக அமரும் பொழுது, 2028 முடியும் பொழுது, ஐயா நான் சொல்றது கௌரவமா கேட்டு, 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருப்போம் என்று பிரதமர் சொன்னார். பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 30 ஆண்டுகள் உங்களுடைய இலக்கு, 2044 நீங்க இலக்கு வச்சீங்க, ஆனால் நான் 2028 இலக்கு வைத்திருக்கின்றேன். 2028 முடியும் பொழுது 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறுவோம் என்று சொன்னார். ஐயா, அந்த கதையினுடைய உட்பொருள் என்னன்னா, நம்முடைய கனவுகள் பெரிதுங்க. ஐயா, பாரத பிரதமருடைய கனவுகள் மிகப்பெரியது. இந்த நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று கனவு காண்கின்றார். இந்த நாட்டிலே ஏழை தாய் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்று கனவு காண்கின்றார். இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக கை கட்டி நிற்கக்கூடாது, வேலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு நிற்கின்றார். மத்திய அரசு உங்களுக்கு செய்யக்கூடிய பணிகளும் வேலைகளும் நேரடியாக உங்களுடைய வீட்டு கதவை தட்டி வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார். நீங்கள் எங்கேயும் கை கட்டி நிற்க வேண்டாம் என்பது பிரதமருடைய கனவு. ஐயா, காங்கிரசினுடைய 60 ஆண்டு கால ஆட்சிக்கும் மோடி அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு, நம்முடைய எண்ணம் பெரிது, சிந்தனை பெரிது, கனவுகள் பெரிது, உழைப்பு பெரிது, நம்முடைய இலக்கு பெரிது, மக்கள் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய அன்பு பெரிது. அதனால்தான் முடியாது என்று எந்தெந்த இலக்குகளை சொன்னார்களோ அதையெல்லாம் முடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக அற்புதமாக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசினாங்க. ஐயா, இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொன்னார்கள்,
இது கடைசி பாராளுமன்றம் தேர்தலுக்கு முன்பு. தேர்தல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று 400 இடங்களை தாண்டி மறுபடியும் இதே பாராளுமன்றத்திற்கு நான் பிரதமராக வருவேன் என்றும் கூட இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார்கள். 2014 30 ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக தனி பெரும்பான்மையோடு நரேந்திர மோடி அவர்களை அமர வைத்தீர்கள். 283 எம்பிக்களோடு தனி பெரும்பான்மையோடு அமர்ந்தாருங்க. 2019 303 எம்பிக்களோடு மறுபடியும் அதிகப்படுத்தினேன். இன்னைக்கு 2024 தேர்தல் நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம், இந்திய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். குள்ளநரிகளை நம்ப போவது கிடையாது. நமக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 தேர்தலில் 400 எம்பிக்களை தாண்டி வந்து அமர்வார்கள். ஐயா, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய குரல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் சாமானிய மக்களுடைய குரலை நாம் பிரதிபலிக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் ஏதோ ஒரு குக்கிராமத்தில், 32 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் தந்தை தாய் அனைவருமே விவசாயம் செய்து ஆடு மாடு வைத்து காலங்காலமாக விவசாய குடும்பத்திலே பிறந்த இந்த அண்ணாமலை இந்த மாநில தலைவராக உங்கள் முன்னால் பேசுவதற்கு சாத்தியம். அதை பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே வேறு விதத்திலே குறிப்பிட்டிருந்தார். காங்கிரஸ் கட்சியில இத்தனை ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே வேறு வேறு மனிதர்களுடைய குரலுக்கு வாய்ப்பு கொடுப்பது கிடையாது. இளைஞர்களுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் வேறு வேறு கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கலீங்க. வேறு வேறு சாதியிலிருந்து, வேறு வேறு மதத்திலிருந்து மனிதர்களை உயர்த்தி நீங்க அழகு பார்க்கல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமானிய மனிதர்களுடைய குரலாக, பழங்குடி இனத்திலே பிறந்த சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்த்திருக்கின்றோம். ஐயா, நம்முடைய ஆட்சியில 75 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியில 12 அமைச்சர்கள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்கள், 8 அமைச்சர்கள் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்கள். அப்ப 75 பேர் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியில் ஐயா 20 பேர் பட்டியலினத்திலிருந்து, பழங்குடியினத்திலிருந்து 75 அமைச்சர்கள்ல 20 பேருங்க ஐயா. அனைத்து இந்திய மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. நீங்க எங்கே வாழ்ந்தாலும் கூட உங்களுடைய சுவாசத்தை பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலிக்கிறது. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க ஐயா, 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வெறும் 3 பேர் சமூக நீதியை பத்தி அவங்க பேசுறாங்க ஐயா. 10% வரை குறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி சபையில பட்டியலின சகோதர சகோதரிகள் 3 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார். நாம 75 பேர்ல 20 பேர் இருக்கிறோம் ஐயா. அதைத்தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் பாராளுமன்றத்தில், எல்லா மக்களுடைய குரலாக நம்ம இருக்கின்றோம். ஐயா, காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாதனால, இதையும் பிரதமர்கள் என்று சொன்னார், காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாதனால 2014 எதிர்கட்சியா உட்கார வச்சு. ஆனா எதிர்கட்சியாக அமர்ந்தும் கூட எதிர்கட்சி வேலை செய்யாமல் வெறும் பொய்யை மட்டும் பேசி தெரிந்து கொண்டிருந்தார். 2019 செம்மட்டி அடியாக மறுபடியும் உட்கார வச்சீங்க. எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தே காங்கிரஸ் இழக்கும் அளவுக்கு மிக குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும்.